வெல்கம் டு வாங்க இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல் ஐ அம் யுவர் இங்கிலீஷ் டீச்சர் மோகுனப்ரியர் ஸ்பீக்கிங் இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் யூனிட் ப்ரோஸ் கான்வொக்கேஷன் அட்ரஸ் அட் இஸ் அண்ட் ஸ்பீச் பாய் டாக்டர் அறிஞர் கான்வெக்கேஷன் அட்ரஸ் கான்வெக்கேஷன்னா என்ன இப்போ நம்ம ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போகிறோம் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு டிகிரி முடிக்கிறோம் ஒரு யூஜி டிகிரி அதாவது ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் முடிக்கிறீங்க இல்லையா அது யூஜி டிகிரி அது முடிச்சுட்டு அடுத்த டிகிரி போனால் அது பிஜி டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த யூஜி பிஜி டிகிரி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க இப்போ டுவெல்த்து முடித்தோன்னு கொடுக்குற மாதிரி லெவன்த்து முடிச்சோன்னா கொடுக்குற மாதிரி டென்த்து முடிச்சோன்ன ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா மார்க் லிஸ்ட்டு அந்த மாதிரி அவங்க மார்க் லிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க டிகிரி சர்ட்டிஃபிகேட் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கீங்களா செகண்ட் கிளாஸ் வாங்கியிருக்கீங்களா டிஸ்டிங்ஷனில் வந்திருக்கீங்களா யூனிவர்சிட்டி ரேங்க் வந்திருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது நார்மலாக கொடுக்க மாட்டாங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கொடுப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் இல்லை அந்த பட்டம் அளிப்பு விழாக்கு பேர் தான் அழிப்பு விழாக்கு பேர் தான் கான்வெக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அட்ரஸ் அப்படிங்கிறது உரை பேசுறது அந்த கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் அப்போது அண்ணாதுரை பேசியிருக்காரு அந்த ஸ்பீச்சை தான் நம்மளுக்கு இங்கே ஒரு எக்ஸ்ட்ராக்டாக அதிலிருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க அதிலிருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து நம்மளுக்கு இந்த லெசனாக கொடுத்துருக்காங்க லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை என்ன பேசியிருக்கார் அந்த லெசனில் எதை பற்றி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஐடியா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் ஏ ஒர்க் இன் பேர் ஏ ஒர்க் இன் பேர்ஸ் பேர ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் இந்த எக்ஸசைஸை எப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக் அட் த மைண்ட் மேப் பிலோ அண்ட் ஆட் அ ஃபியூ அதர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி யூ கேன் திங்க் ஆஃப் ஷேர் யுர் ஆன்சர்ஸ் வித் க்ளாஸ் கீழே கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு டெமோக்ரஸி டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஜனநாயகம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னென்ன வேர்டெல்லாம் மைண்டுக்கு தோணுது ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்குது பீப்புள் ரைட்ஸ் மெஜாரிட்டி ஓட்டிங் இண்டிவிஜுவலிசம் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன ஐடியாஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய பேர் உங்களுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் டெக்ஸ்ட் புக்ஸ் யூனிஃபார்ம்ஸ் ஸ்மார்ட் கிளாஸ் லெபார்ட்ரி கம்பீட்டன் டீச்சர்ஸ் லைப்ரரி மிட் டே மீல்ஸ் பிளாக் போர்ட் ஸ்டேஷ்னரி ப்ளே கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வாஷ்ரூம் Here ஆர் ஃபியூ வேர்ட்ஸ் இதில் இண்டிவிஜுவல் காமன் அப்படின்னு சொல்லி ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க இந்த வேர்ட்ஸில் எதெல்லாம் இண்டிவிஜுவல் எதெல்லாம் காமன் எதெல்லாம் தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம் எதெல்லாம் காமனாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணும் நான் ஒரு சிலது சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ப்ளே கிரவுண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் washroom லைப்ரரி வாஷ்ரூம் பிளாக் போர்டு இதெல்லாம் காமன் அப்போ எல்லாம் நீங்கள் என்னவோ எடுத்துக்கலாம் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் காமன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சி ஹூ ப்ரொவைட்ஸ் தீஸ் காமன் ஃபெசிலிட்டிஸ் டிக் த அப்ரோப்ரியேட் சோர்ஸ் இந்த காமன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா ஸ்கூல்ஸில் இந்த இண்டிவிஜுவல்ஸ் இந்த டெக்ஸ்ட் புக்கு யூனிஃபார்ம் ஸ்மார்ட் கிளாஸ் இதில் எல்லாமே நம்ம தனித்தனியாக பிரித்தோம் இல்லையா இண்டிவிஜுவல்ஸ் காமன்னு நான் காமன் ஒரு சில சொன்னேன் ஒரு சில வேர்ட்ஸ் சொன்னேன் ப்ளே கிரவுண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் லெபார்ட்ரி லைப்ரரி வாஷ் ரூம் பிளாக் போர்டு இதெல்லாம் சொன்னேன்ல அதெல்லாம் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு அப்படின்னு தோணுதோ அதையே டிக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் பண்ணுறாங்களா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணுறாங்களா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் பண்ணுறாங்களா சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை அதர் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறாங்களா யார் பண்ணுறாங்க ஸ்கூல் ரிலேட்டட் திங்ஸ் தான் நம்ம காமன் ஸ்கூல் ரிலேட்டட் திங்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்கூல் ரிலேட்டட் திங்ஸை மட்டும்தான் காமனில் சொன்னோம் அப்போ அது யார் ப்ரொவைட் பண்ணுவா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் த காமன் ஃபெசிலிட்டிஸ் யூ என்ஜாய் சச் எஸ் ப்ளே கிரவுண்ட் கிளாஸ் ரூம் எக்ஸெட்ரா ஹெல்ப் யூ அச்சீவ் யோர் அக்கடமிக் வெக்கேஷ்னல் ஆர் எனி அதர் கோல் இன் லைஃப் தே ஆர் த ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட்டட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் பை சொசைட்டி நீங்கள் ப்ளே கிரவுண்டாக இருந்தாலும் சரி கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னாலுமே அது டோட்டலாக கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தது டிஸ்கஸ் திஸ் ஆஸ்பெக்ட் வித் யர் பேரண்ட்ஸ் அண்ட் ஷேர் இயர் வியூஸ் ஆன் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கிவ் பேக் டு சொசைட்டி இந்த விஷயங்கள் நாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம்லே அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் நாம் எதெல்லாம் கவர்மெண்ட் கிட்டேருந்து எடுத்துக்கிட்டோமோ கவர்மெண்ட் எதெல்லாம் நம்மளுக்கு சலுகைகளாக கொடுத்துச்சோ அதெல்லாம் எப்படி நம்ம சமூகத்துக்கு திரும்ப செய்வோம் சமுதாயத்துக்கு திரும்ப நாம் செய்வோம் அப்போ செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய பெற்றோர்களோட கலந்து நீங்கள் யோசிங்க இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷன் இ இன்ட்ரடக்ஷன் நம்மளுடைய லெசனுக்குள்ளே இப்போ போகிறோம் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் எதை நீ விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் எவ்ரி ஆக்டிவிட்டி இன் அ சொசைட்டி பி இட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் ஹெல்த் கேர் எக்ஸெட்ரா டிமேண்ட் ரிசோர்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ரிசோர்ஸஸ் கேன் பி மொபலைஸ்ட் ஒன்லி த்ரூ ஹியூமன் எஃபர்ட்ஸ் These awards come from many different sections of society. Thus, the fruit of development we enjoy today have come about only through the hard work of many unsung heroes. Every activity in a society, be it development of infrastructure, education, healthcare, etc., activity over the, country, the ஒரு முன்னேற்றம் டெவலப்மெண்ட் முன்னேற்றத்தை நோக்கி தான் போகும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உள்கட்டமைப்பு எஜுகேஷன் கல்வி ஹெல்த் கேர் நலத்திட்டங்கள் இது எல்லாமே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் இது எல்லாமே ஒவ்வொரு நிகழ்வுகள் டிமாண்ட்ஸ் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் எல்லா இடங்களில் இருந்து வளங்களும் நம்மளுக்கு தேவைப்படுகிறது ரிசோர்சஸ் கேன் பி மொபலைஸ்ட் ஒன்லி த்ரூ ஹியூமன் எஃபர்ட்ஸ் அது ஒரு ஒரு ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட மொபலைஸ் பரிமாற்றப்படுவது இல்லைன்னா வந்து அடைவது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரே காரணியாக யார் அமைவாங்க அப்படின்னா ஹியூமன் மனிதர்கள் தான் அமைவாங்க அவங்களுடைய எஃபர்ட்ஸ் முயற்சியினால்தான் இருந்து இன்னொருத்தருக்கு அது வந்து அடையும் திஸ் எஃபர்ட்ஸ் கம் ஃப்ரம் மெனி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி இது ஒரு இருந்து மட்டும் வராது பல இடத்துலேருந்து நிறைய இருந்து வரும் தஸ் த ஃப்ரூட் ஆஃப் டெவலப்மெண்ட் வி என்ஜாய் டுடே ஹவ் கம் அபவுட் ஒன்லி த்ரூ த ஹார்ட் ஒர்க் ஆஃப் மெனி அன்சங் ஹீரோஸ் நிறைய ஹீரோஸ் இப்போ ஒரு சிலருடைய பேர் தான் நம்மளுக்கு தெரியும் நிறைய திரைக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்து அந்த எஃபர்ட்ஸை போடுறாங்க அந்த முயற்சியை போட்டு தான் நம்மக்கிட்ட ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இட் இஸ் அவர் டியூட்டி டு கான்ட்ரிபியூட் டு டெவலப்மெண்ட் பை கிவிங் பேக் வாட் வீ ஹாவ் டேக்கன் When a qualified student embark on his or her career, an element of service should always be a part of motivation. The society has cradled and nurtured every graduate to bloom and spread his or her wings. Graduation is the apt time to give back to society the gains we have obtained. It is our duty, number one, to contribute to society. ஒரு விஷயத்தை அர்ப்பணிக்கிறதுக்கு சமுதாயம் முன்னேற்ற முன்னேறணும் சமுதாய முன்னேற்றத்துக்காக நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளுடைய கடமையாக நினச்சிக்கணும் நம்ம என்னவெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோமோ சொசைட்டிலிருந்து அதெல்லாம் நம்ம சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் வாட் அ குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் எம்பார் கான் ஹிஸ் ஆர் ஹெல் கெரியர் அவங்களுடைய கெரியரில் கெரியர் அப்படிங்கிறது என்ன கெரியர் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை வேலை அதுதான் அவங்களுடைய கெரியர் அந்த கெரியரில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் நாம் இங்கே பார்க்கணும் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் சர்வீஸ் ஷுட் ஆல்வேஸ் பி அ பார்ட் ஆஃப் மோட்டிவேஷன் எலிமெண்ட் ஆஃப் சர்வீஸ் நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸ் சம்பாரிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து ரூபாயாவது சொசைட்டிக்குன்னு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அவ்வளவுதான் வேறு எதுவும் இல்லை த சொசைட்டி ஹேஸ் அண்ட் நெச்சர்ட் உங்கள் அப்படியே குழந்த மாதிரி தாளாட்டி நேச்சர் அப்படியே உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நிறைய ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காங்க எவ்ரி கிராஜுவேட் டு ப்ளூம் ஒவ்வொருத்தரும் இங்கே ப்ளூம் ஆகிறதுக்கு அழகா மலர்ந்து நிற்கிறீங்க இப்போது மொட்டா இருந்த நீங்கள் மலர்ந்து நிற்கிறீங்க உங்களுடைய சிறகுகளை வச்சு பறக்கிறதுக்கு கிராஜுவேஷன் இஸ் த ஆப் டைம் இதுதான் உங்களுக்கு ஆப்னா ரொம்ப கரெக்டான டைம் அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி எதெல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரீட் அண்ட் எக்ஸப்ட் ஃப்ரம் த ஃபேமஸ் அட்ரஸ் மேட் பாய் த கிரேட் லீடர் அறிஞர் அண்ணா அட் த அண்ணாமலை யூனிவர்சிட்டி தமிழ்நாடு ஆன் நவம்பர் எயிட்டீன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஆன் த அகேஷன் ஆஃப் கான்வெகேஷன் இது ஒரு சின்ன எக்ஸர்ட் அவர் பேசுனதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க யார் பேசுனதுலேருந்து அறிஞர் அண்ணா பேசுனதுலேருந்து அண்ணாமலை யுனிவர்சிட்டி தமிழ்நாடு அங்கே கான்வெக்கேஷன் நடக்குது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் எயிட்டீன் நைன்டீன் சிக்ஸ்டின் செவனில் அந்த இடத்துல அவர் பேசுனது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் Thankful as I am for the unique honor conferred on me by this institution, I stand before this August assembly today to deliver the convocation address. For though it is a pleasure to be present on the happy occasion of greeting the graduates of the year and wishing them all a bright and prosperous future, it is not an easy task to place appropriate guidelines before them. தேங்க்ஃபுல் ஆஸ் எம் ஃபார் த யுனீக் ஹானர் ஸ்பெஷல் யுனிக்னஸ் ஸ்பெஷல் ஹானர் மரியாதை கன்ஃபர்ட் கொடுத்ததுக்காக இந்த இன்ஸ்டியூஷன் எனக்கு இந்த மரியாதை ஸ்பெஷலான ஒரு மரியாதையை கொடுத்ததுக்காக ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் திஸ் அகஸ்ட் அசம்பிளி டுடே டு டெலிவர் த கான்விகேஷன் அட்ரஸ் ஃபார் தோ இட் ஆஸ் அ ப்ளஸ் ஷோர் டு பி ப்ரெசன்ட் ஆன் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது ஒரு இடத்துல கூட ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் திஸ் அகஸ்ட் அசம்பிளி டுடே டு டெலிவர் த கான்வெகேஷன் அட்ரஸ் நான் இங்கே இந்த இடத்துல கான்வெகேஷன் அட்ரஸ் டெலிவர் பண்ணுறதுக்காக பட்டமளிப்பு விழாவை பற்றி பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கேன் ஃபார் தோ இட் ஆஸ் அ ப்ளெஷர் டு பி ப்ரெசன்ட் ஆன் திஸ் ஹாப்பி அக்கேஷன் ஆஃப் க்ரீட்டிங் கிராஜுவேட்ஸ் ஆஃப் திஸ் இயர் அண்ட் விஷிங் தம் ஆல் பிரைட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்யூச்சர் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் நான் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கிறது கம்யூனிகேஷன் அட்ரெஸ் அப்படின்னா கூட அது ஈஸியான வேலை கிடையாது ஒரு கெரியரை நோக்கி போகிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்கறதுக்காக ஒரு கைட்லைன் கொடுக்கறதுக்காக உங்கள் முன்னாடி நிற்கிறேன் இது சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஒரு சின்ன ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சிஎன் அண்ணாதுரை வித் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏஎல் யூனிவர்சிட்டி The fact that I am conscious of my own limitations gives me a sense of relief. For I shall not attempt to offer original ideas or theories with a special stamp but only reiterate some of the cardinal principle initiated by those who offered their advice in past years perhaps with annotations here and there bringing to bear the lay man's point of view to finding of experts in various fields connected with education the fact that i am conscious of my own limitations gives me a sense of relief for i shall not attempt to offer original ideas or theories with a special stamp த ஃபேக்ட் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறேன் என்னுடைய லிமிடேஷன்ஸ் எனக்கு தெரியும் மை ஓன் லிமிடேஷன்ஸ் கிவ்ஸ் மீ எ சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் எனக்கு ஒரு ரிலீஃப் தருது ஃபார் ஐ ஷெல் நாட் அட்டெம் டு ஆஃபர் ஒரிஜினல் ஐடியாஸ் ஆர் தியரிஸ் வித் ஸ்பெஷல் ஸ்டாம்ப் ஒரிஜினல் ஐடியாஸும் தியரிஸும் ஸ்பெஷல் ஸ்டாம்ப்போடு நான் கொடுக்க போகிறது கிடையாது பட் ஒன்லி ரிப்பீட் சம் ஆஃப் த கார்னல் பிரின்சிபல்ஸ் இனிஷியேட்டட் பை தோஸ் ஹூ ஆஃபர் தயர் அட்வைசஸ் இன் பாஸ்டியர்ஸ் ஒரு சிலர் பாஸ்ட் இயர்ஸில் உங்களுக்கு அட்வைஸஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதைய நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் கிளியராக உங்களுக்கு ரிப்பீட் இனன்ஷியேட்டட் ஸ்போக்கன் கிளியராக பேச பேசியிருப்பாங்க இல்லையா அதையே நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் பெர்ஹாப்ஸ் வித் அனடேஷன்ஸ் ஹியர் அண்ட் தேர் அங்கங்கே நான் அதையே கோட் பண்ணிவிட்டு பிரிங்கிங் டு பியர் த லேமேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியாக கொடுக்கணுமோ இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகுமோ இல்லை எந்த மாதிரி கொடுத்தா அந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த சென்ஸில் நான் கொடுக்க போகிறேன் டு ஃபைண்டிங்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட் கனெக்டட் வித் எஜுகேஷன் எஜுகேஷனில் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் நிறைய கனெக்ட் ஆகிருப்பாங்க அது எல்லாமே நம்மளுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும் நாம் இனி வெளியில் போனோம்னா எப்படி நடந்துக்கணும் இந்த சொசைட்டிகிட்ட இல்லை சொசைட்டிக்கு என்ன திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாம் சொல்ல போகிறேன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு புக்லேயே கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கிறது தான் வாட் டஸ் த ஸ்பீக்கர் ட்ரை டு கன்வே இன் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் ஸ்பீச் பிகினிங் ஆஃப் ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்ல வர்றாரு திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் காமன் மேன் வாட் அவர் த ரிக்ரெட்ஸ் சம் மைட் ஹாவ் அண்ட் இட் இஸ் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தட் மேட்டர்ஸ் மோஸ்ட் அண்ட் ஐ டூ கிளைம் டு ரெப்ரஸன்ட் ஹிம் இன் ஆல் ஹிஸ் ரெக்டன்ஸ் இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா காமன் மேனுக்குரிய ஏஜ்

Systems and schools of thoughts, whether it is in philosophy or politics, ethics or economics, are certainly meant for him. Universities as the repositories of knowledge and the nursing ground for the emissionaries. Emissionaries na? disputes, repositories, abde, na? storehouse of thoughts, wisdom, and service have got a prominent role. இப்போது சிஸ்டம்ஸ் அண்டு ஸ்கூல்ஸ் நிறைய சிஸ்டம்ஸ் அண்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அது ஆஃப் தாட் வெதர் இட் இஸ் ஃபிலோசஃபி அது தத்துவமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை எத்திக்ஸ் நன்னெறியாக இருந்தாலும் சரி ஆர் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி ஆர் சர்டன்லி மீன்ட் ஃபார் ஹிம் யூனிவர்சிட்டிஸ் ஆர் த ஆஸ் த ப்போசிட் ரெப்பாசட்டரிஸ் அப்படின்னா ஸ்டோர் ஹவுஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா எந்த பொருளையும் அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடம் தான் யூனிவர்சிட்டி நாலேஜ் ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறார் யூனிவர்சிட்டியை த நர்சிங் கிரவுண்ட் ஃபார் த எமஷினரிஸ் நர்சிங் கிரவுண்ட் நர்சிங் அரவணைக்கிற ஒரு தளமாக தான் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி The missionaries' disputes, Naraya Vishyangal of thought, wisdom, and service have got a prominent, very important, and strong role to play, and the prominence is growing every day. Over and and the prominence and the strength and as more as and more individuals get themselves equipped for the task of bettering society in all its ages. When we have எஸ்கியூட் மொனார்டி அண்ட் அட்டோக்ரஸி அண்ட் ஹாவ் இன்னோக்ரேட்டட் தரோ ஆஃப் டெமோக்ரஸி ஒவ்வொரு நாளும் அந்த முக்கியத்துவம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஆஸ் மோர் அண்ட் மோர் இண்டிவிஜுவல்ஸ் கெட் டம் செல்ஃப் எக்யூப்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனி மனிதருமே அவங்கள அவங்க எக்யூப் பண்ணிக்கிறாங்க நல்ல அறிவை வளர்த்துக்கிறாங்க ஃபார் த டாஸ்க் ஒர்க் ஆஃப் பெட்ரிங் த சொசைட்டி எதுக்காகனா சொசைட்டியை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிறதுக்காக

ட்யூரிங் த மொனார்கி ஆர் ஃபியூடல் டேஸ் ஃபியூடல் டேஸ் யூனிவர்சிட்டிஸ் ஹே டு ட்ரெயின் ஸ்காலர்ஸ் chamber பாய்ட்ஸ் royalty அடோன் த சேம்பர் ஆஃப் ராயல்ட்டி இந்த மொனார்க்கி ராஜா எல்லாம் வாழ்ந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எதற்காக மட்டுமே தயார்படுத்தப்பட்டார்கள்னா ஒரு அரசாங்கம்னு இருந்துச்சுன்னா அதில் ராஜான்னு இருந்துச்சுன்னா அந்த ராஜாவை மன்னர்களை துதி பாடுறதுக்கு போற்றி பாடுறதுக்கு மட்டுமே அவங்கள தயார்படுத்தினாங்க ராயல்ட்டி பய்ஸ் டு அடோன் த சாம்பர் ஆஃப் ராயல்ட்டி அண்ட் கைல்டட் மேன்ஷன்ஸ் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் நோபல்ஸ் அண்ட் விஸ்டம்ஸ் வாஸ் மென்ட் ஃபார் த மேன்ஷன் நாட் ஃபார் த மார்க்கெட் பிளேஸ் ஒரு கவிதை எழுதுகிறாங்க ஒரு நல்ல கவிஞர் அப்படின்னா அந்த கவிதை யாரை பற்றினதாக மட்டுமே இருக்கும் அப்படின்னா மன்னர்களை பற்றின மட்டுமா இருக்கும் இல்லைனா மன்னரோட ஆட்சி முறைகளை பற்றினதாக மட்டுமே இருக்குமே தவிர பொதுமக்களுடைய சிந்தனைக்காகவோ இல்லை பொதுமக்களை பற்றினதோ இல்லை அந்த சமூகத்தை பற்றினதாகவோ இருக்கவே இருக்காது தோஸ் வேர் டே வின் நம்பர்ஸ் டிட் நாட் கவுண்ட் நாட் வேர் எமினன்ஸ் கோலர்ஸ் ஆஸ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம் கன்ஃப்ரண்டிங் த மாசஸ் கன்ஃப்ரண்டிங் த மார்சஸ் அக்ரெஸிவ்லி ரெசிஸ்டிங் மாசஸ் அந்த காலத்தில் படித்தவங்க யாருமே வெளியில் வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது அவங்களுக்குன்னு அரசாங்க கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அரசவை கவிஞர்கள்னு கொடுத்துருவாங்க அவங்க நல்லா படித்தவங்க எல்லாருமே அங்கே அரசர்களுக்கிட்டையே வேலை செய்வாங்க தே வேர் கண்ட்டு டு ஒர்க் இன் ஷெட்யூல்டு ஸ்பியர்ஸ் ஷெட்யூல்டு ஸ்பியர்ஸ் ரொம்ப ஷெட்யூல்டாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அவங்கள வச்சுக்குவாங்க ஐசோலேட்டட் ஏரியா ஷெட்யூல்டு ஐசோலேட்டட் ஸ்பியர்ஸ் ஏரியா ஃபார் ஃப்ரம் த டைன் அண்ட் நாய்ஸ் ஆஃப் காமன் மேன் ஃபார் ஃப்ரம் டைன் அட்ஸ் டின் அண்ட் நாய்ஸ் ஆஃப் காமன் மேன் காமன் மேனுடைய ஒரு குரலோ அவங்களுடைய முகமோ அவங்களுக்கு தெரியாது மேன் அண்ட் வேவ் த காஸ்ட்லி ஃபேப்ரிக்

சேவை மனப்பான்மையோடு ஒரு நாலு பேராவது வரல அப்படின்னா இவ்வளவு நான் பேசினதும் ஸ்வீட் நத்திங் மாதிரி ஆயிரும் ஆஸ் ஜெஃபர்சன் ஸ்டேட்டட் ஜெஃபர்சன் என்ன சொல்கிறார் வி மஸ்ட் ட்ரீம் ஆஃப் அ நட்ரோ அரிஸ்டோக்ரஸி ஆஃப் அச்சீவ்மெண்ட் ரைசிங் அவுட் ஆஃப் அ டெமோக்ரஸி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மக்கள் ஆட்சியில் வல்லரசு ஒரு நாடு ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது கண்டிப்பாக மக்களாட்சியில் ஜனநாயகத்தில் ஒரு நாடு வல்லரசு ஆக முடியும்னு நாம் நிரூபித்து காமிக்கணும் And when I seek your help and cooperation in the supreme task of serving society, please do not wink and smile and say, it is all so easy to say, I am not unaware of the difficulties in the way, nor I am going to brush aside the influence of the employment on you. Maybe the world in which you are to begin the journey is one which will dim your hope, disturb your determination you may come face to face with the unpleasant sight of practices widely differing from the principles inculcated in you you may find self seekers enthroned and patient worker decreased tyranny of all sorts may stare at you and every step of you take will be a struggle i admit that the environment is such that even people with robust optimism

இதெல்லாம் ஈஸி தான் சொல்கிறது செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க ஐ ஆம் நாட் அன் அவேர் ஆஃப் த டிஃபிகல்டீஸ் இன் த வே நார் ஐ ஆம் கோயிங் டு ப்ரஷஸை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த என்ாயன்மெண்ட் ஆன் யூ நான் அதை செயல்படுத்தும் போது எவ்வளவு கடினமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சொசைட்டி எப்படி உங்களை செய்ய விடாமல் பண்ணும் அப்படிங்கிறது எல்லா விழிப்புணர்வும் எனக்கு இருக்குது மேபி த இன்ஃப்ளூயன்ஸ் மேபி த வேர்ல்டு இன் விச் யூஆர் டு பிகின் த ஜேர்னி இன்ஸ் ஒன் விச் வில் டிம் யுர் ஹோப் நீங்கள் வாழ்க்கையை துவங்க போகிறீங்க இல்லையா அந்த சொசைட்டி உங்களுடைய நம்பிக்கையை குறைக்கும் உங்களுடைய டிட்டர்மினேஷனை டிஸ்டர்ப் பண்ணும் யூ மே கம் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் அன்பிளசன்ட் சைட் ஆஃப் ப்ராக்டிசஸ் வைல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரின்சிபல்ஸ் இன் கல்குலேட்டட் இன் யோ நீங்கள் இந்த மாதிரி நாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியில் வருவீங்க ஆனால் உங்களை அப் அப்படியே குறைச்சவங்களை அப்படியே பின்னாடி தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க யூ ஃபைண்ட் செல்ஃப் சீக்கர்ஸ் அண்ட் பேஷண்ட் பர்க்கர்ஸ் நீங்கள் சுயநலமாக இருக்கிறவங்களும் ஒன்றுமே தெரியாதவங்களும் ஒரு த்ரோனில் உட்காந்துருக்கிறத பார்ப்பீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறத பார்ப்பீங்க உண்மையாகவே திறமையாக இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போக முடியாமல் தவிக்கிறதையும் பார்ப்பீங்க ஆஃப் ஃபால்ஸ் ஆட்ஸ் மே ஸ்டேர் அந்த கொடுவரம் எல்லாமே உங்களை அப்படியே ஒத்து பார்க்கும் அட்யூ எவ்ரி ஸ்டெப் யூ டேக் வில் பி எ ஸ்ட்ரகுல் ஒவ்வொரு சின்ன சின்ன படிக்கட்டும் உங்களுக்கு பெரிய பெரிய போராட்டமாக இருக்கும் ஐ அட்மிட் தட் த என்வாயன்மெண்ட் இஸ் சச் தட் ஈவன் பீப்புள் வித் ரோபஸ்ட் ஆப்டிமிசம் வில் பி டிஸ்கரேஜ் அண்ட் ஃபோர்ஸ் டு டேக் டு த பாத் ஆஃப் ஈஸ் அண்ட் கம்ஃபர்ட் நான் ஒத்துக்கிறேன் ஒரு மக்கள் ஒரு மனிதன் ரோபஸ்ட் ஹெல்த்தியான ஆப்டமிசம் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறவங்க கூட ஈஸியாக டிஸ்கரேஜ் பண்ணப்படுவாங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அவங்களுக்கான வேலையை சர்வீஸ் மைண்டட் இல்லாமல் ஈஸ் அண்ட் கம்ஃபர்ட் எதுவாக இருக்குதோ எது ஈஸியான வேலையோ அந்த வேலையை செஞ்சுட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க இப்போ நம்ம பார்க்குற சொசைட்டி வேறு இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சொசைட்டி வேறு நீங்கள் ப்ராக்டிக்கலாக காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சொசைட்டிக்குள்ளே கால் வைப்பீங்க இல்லையா அந்த சொசைட்டி வேறு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடாது ஒவ்வொரு விஷயமும் போராடி போராடி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈ நல்லா படிக்கிறவங்க வேலை கிடைக்காமல் போகலாம் படிக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் செல்ஃபிஷாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் இந்த எல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போய் இதெல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வீஸ் மைண்டட் படிக்கிறவங்க இவங்க எல்லாம் எது கிடைக்குதோ அத நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கற ஒரு менталиட்டிக்கு வரிறதுக்கு வாய்ப்பிருக்கு பட் we should also realize that a continuous stream of men and women endowed with the spirit of service have been carrying on the crusade successfully on the crusade successfully have conferred rich benefits on humanity அதே சமயத்துல but வி ஷுட் ஆல்சோ ரியலைஸ் நாம் உணரணும் கண்டுனியசா ஒரு ஸ்ட்ரீமாக மென் அண்ட் உமன் பிளஸ்ட் blessed with வித் ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க நாங்கள் சேவை செய்கிறதை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு crusade அப்படின்னா camp ஃபார் அ குட் cause தியாகிகள் மாதிரி அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க have கன்ஃபர்டு பொழியறது ரிச் பெனிஃபிட்ஸ் ஆன் ஹியூமனிட்டி நீங்கள் என் சொசைட்டி எப்படியோ இருந்துட்டு போகுதுன்னா நானாக தான் இருப்பேன்னா மக்களுக்கு சேவை தான் செய்வேன்னு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வீ த தமிழியன்ஸ் ஹாவ் பின் ஹோல்டிங் அலௌஃப்ட் திஸ் ஐடியல்ஸ் ஃபார் மோர் தென் டூ தௌசண்ட் இயர்ஸ் ஹாஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் புறநானூறு நம்ம தமிழர்கள் இருக்கோம் இல்லையா தமிழர்கள் இதுக்கு எல்லாமே தலையாயவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள் முன்னோடியானவர்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம சேவைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு புறநானூறு ஒரு நல்ல உதாரணம் ஆஸ் இன்ஹெரிட்டர்ஸ் ஆஃப் தட் ரிச் லீகசி அந்த ஒரு பாரம்பரியத்தை நாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் யூ ஆர் பெஸ்ட் சூட் டு ஓவர் கம் ஈவன் த என்வாயன்மெண்ட் அண்ட் சர்வ் சொசைட்டி த பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டி என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவ்வளவையும் தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்தே ஆகணும் ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் யூ ஆர் பீயிங் சென்ட் இன் டு அ வைட் வேர்ல்ட் வித் திஸ் ஆப்ஜெக்டிவ் யூ ஆர் பவுண்ட் டு வின் ஃபார் யூ ஆர் அடிகுட்லி எக்யூப்ட் வித் த ஸ்பிரிட் சப்ளைட் பை திஸ் கிரேட் இன்ஸ்டியூஷன் மே யுர் லைஃப் பி அ பிரைட் ஒன் அண்ட் மே இட்ஸ் லஸ்ட் ஆ பிரைட்னஸ் த இண்டியா லேண்ட் அக்செப்ட் மை கன்ட்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மொ சான்வர்டு வர்ஸ் த லேண்ட்ஸ் ஆஃப் ஸ்மைல் ஐ எம் கான்ஃபிடென்ட் எனக்கு நம்பிக்கை இருக்குது தட் யூ ஆர் பீயிங் சென்டன் டு வைட் வேர்ல்டு பறந்து விரிந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க இந்த குறிக்கோளை லட்சியமாக வச்சுக்கிட்டு எந்த குறிக்கோள் நம்மளுடைய சமூகத்துக்காக நாம் சேவை செய்யணும் யூ ஆர் பவுண்ட் டு வின் நீங்கள் வெற்றி பெறதுக்காக மட்டுமே பிறந்தவங்க யு ஆர் பவுண்ட் டு பவுண்ட் வின் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஃபார் யூஆர் அடிக்குவேட்லி எவ்வளவு தேவையோ அடிகுவேட்லி போதுமான அளவு எக்யூப் பண்ணப்பட்டு எக்யூப் செய்ய இருக்கிறீர்கள் நீங்கள் வித் த ஸ்பிரிட் சப்ளைட் பை திஸ் கிரேட் இன்ஸ்டியூஷன் இந்த இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கு மே யார் லைஃப் பி ப்ரைட் பண்ணு உங்களோட லைஃப் கண்டிப்பாக நல்ல பிரகாசமானதாக இருக்கும் அண்ட் மே லட்ச அண்ட் த என்டையர் லேண்ட் அந்த ஒரு லஷ்சரை வச்சுட்டு நீங்கள் என்டையர் லேண்டையும் என்ன செய்வீங்க பிரகாசமானதாக மாற்றுவீங்க அக்செப்ட் மை கன்ராச்சுலேஷன் என்னுடைய கன்ராஜுலேஷன்ஸை ஏற்றுக்கோங்க மார்ச் ஆன்வ் வாஸ் த லேண்ட் ஆஃப் ஸ்மைல் அந்த பரந்த விரிந்த உலகத்தில் தேவையான அடிப்படை இல்லை முக்கியமான கல்விகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் போகிறீங்க அந்த கல்வியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமானதாக்க முடியும் உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை இந்த சமுதாயத்தையே பிரகாசமாக்குங்க என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸை ஏற்றுக்கிட்டு இந்த சொசைட்டியில் சிரித்த முகத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை துவங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சை முடிக்கிறார் த புறநார் சாங் கன்வேஸ் த ஃபிலாசி ஆஃப் தமிழியன்ஸ் இட் செலிப்ரேஸ் த செல்ஃப்லெஸ் ஸ்பிரிட் அண்ட் கரேஜ் ஆஃப் பீப்புள் ஹூ சர்வ் சொசைட்டி பை ஷேரிங் எவ்ரி with their திங் வித் something as ஈவன் சம்திங் unique as the யூனிக் of த நெக்டர் ஆஃப் இம்மார்ட்டாலிட்டி do a டூ deed even டீட் ஈவன் இஃப் offered the world வேர்ல்ட் a reward இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சச் men that த world கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் இதுக்கு ஒரு அழகான தமிழ் பாட்டு இருக்கு உலகத்தையே கொடுக்குறேன் அப்படின்னா கூட தப்பான ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டாங்க நம்மளுடைய தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அழகான தமிழ் பாட்டு இருக்குது அதே தான் இந்த லெசனில் இந்த ஸ்பீச்சில் அறிஞர் அண்ணா நம்மளுக்கு ஹைலைட் பண்ணியிருக்காரு அபவுட் அண்ணாதுரை டாக்டர் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் நைன்டீன் நாட் நைன் டூ தேர்ட் ஃபிப்ரவரி நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் பாப்புலர்லி கால்ட் அறிஞர் அண்ணா வாஸ் அ இந்தியன் பொலிட்டீஷியன் Who served as the chief minister of Tamil Nadu from 1967 to 69. He was a great orator and acclaimed writer in Tamil. Our Mikacharanda Pechalar, Lilithalar Javarhar Nehru hailed him as one of the greatest parliamentarians. முக்கியமானவர் சிறந்தவர்னு நேருவும் சொல்லியிருக்கார் ஹீ ஹாஸ் பப்ளிஷ்டு செவரல் நோவல்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் பிளேஸ் விச் இன் கார்ப்பரேட்டட் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் சோஷியல் தீம் பொலிட்டிக்கல் தீம் வச்சு நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் நாவல்ஸஸ் எல்லாம் எழுதியிருக்காரு சி என் அண்ணாதுரை வாஸ் அவார்ட் த சப் ஃபெலோஷிப் அட் ஏல் யூனிவர்சிட்டி த ஃபர்ஸ்ட் நான் அமெரிக்கன் டூ ரிசீவ் திஸ் ஆனர் ஃபஸ்ட்டு நான் அமெரிக்கன் இந்த அவார்டை வாங்குறது இவர் தான் த சேம் இயர் ஹி வாஸ் அவார்டடட் அ ஹானேட் டாக்டரேட் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதே வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலருந்து இவருக்கு டாக்ட்ரேட் அவார்டும் கிடைச்சிது க்ளாசரி பாருங்கள் கன்ஃபர் ரிட்ரீட் என்னஷியேட்டிவ் ரெக்ட் ரெப்போசிட்டிஸ் செமிஷ்னரிஸ் இஸ் கியூர்ட் ஆட் எக்ரேசி ஃபியூடு கான்ஃபிரண்டிங் செக்யூட் ஸ்பியர்ஸ் ஆஃப் பெர்சவரன்ஸ் என்கரண்ட் பெரல்ஸ் இன்டெப்ட் ட்ரில்லர் டாய்லர்